வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3230 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஓப்பன் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3500 வரைக்கும் இந்த புதிய கான்ட்ராக்டில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 3630 பலமுறை உடைச்சி மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காமல் மார்க்கெட் 3580 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 3630 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு 620 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் சைடாக மூவ் ஆயிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ட்ராப் ஆகிற சமயத்தில் பாட்டமில் பையிங்கும் இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆனது, 3200 மேலே க்ளோஸ் ஆனது எல்லாமே பையிங்க்கு சாதகமான விஷயமாகவே அமையுது. அதனால் ஒரு பெரிய மாற்றம் இல்லை இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில். இன்னும் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், அதாவது கம்மியான ஃபண்டு வச்சு ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஓரளவு மார்க்கெட் வேறு வேறு சப்போர்ட்டுக்கு ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அங்கேருந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் குறைவாக தெரியும். எது இதெல்லாம் சப்போர்ட் அப்படின்னா, நேற்று மார்க்கெட் பார்த்துனிங்கன்னா 3580 பக்கமாக சப்போர்ட் எடுத்திருக்கு, அதில் பை பண்ணலாம். இல்லை 550 பை பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு கீழே 500 பக்கமாக வர வரைக்கும் பை பண்ணலாம். வேறு வழியில் இது வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆவரேஜ் பண்ணுற சமயத்தில் ஒரு 30-40 பாயிண்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா புக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3660. இன்னும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 3700 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.